மா நாங்க இப்ப எங்க போறோம்? நாம வந்து இப்ப பள்ளிக்கு போயிட்டு இருக்கிறோம். காலையில 3 மணிக்கு எந்திரச்சி எல்லாரும் ரெடி ஆகி கிளம்பி 5 மணிக்கு எல்லாம் வீட்ல கிளம்பிட்டோம். இப்ப பழனிக்கு கிட்ட கிட்ட வந்துட்டோம் போயிட்டு இருக்கோம். நாம பழனிக்கு போயிட்டு நான் உங்களுக்கு வந்து பழனி எல்லாம் காமிக்கிறேன். வீட்ல இருந்த சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வந்துட்டோம். லெமன் ரைஸும் சப்பாத்தி தக்காளி தொக்கு. இப்ப நம்ம ஒரு இடத்துல கார ஓரமா நிறுத்திட்டு நம்ம உட்காந்து இங்கே சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போயிடலாம். Nice. நம்ம நம்ம கார்ல தான் போயிட்டு இருக்கோம். மாமா தான் கார் ஓட்டிட்டு இருக்காரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நாங்க எங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா பழனி நோக்கி நம்ம பயணம் போயிட்டு இருக்கு. இன்னொரு 15 மினிட்ஸ்ல பழனி வந்துரும். எதுக்காக நாங்க பழனி போறோம் அப்படின்னா ரொம்ப நாளா ஒரு வேண்டுதல் இருந்தது. இந்த வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்காக இப்போ போயிட்டு இருக்கோம். பழனி போயிட்டு வந்தா என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும் அப்படிங்கறத நான் சொல்றேன். நான் பழனி ரீச் ஆனதும் கோயில் கிட்ட போயிட்டு உங்களுக்கு ஸ்டெப்ல ஏறும்போது உங்களுக்கு என்ன டீடைல்ங்கிறது சொல்றேன். அந்த வேண்டுதல் என்னன்ட்டு நாங்க போய் பழனியில செய்யும்போது உங்களுக்கு காமிக்கிறோம். ரொம்ப நாள் வேண்டுதல் அது, இன்னைக்கு நிறைவேற்றலான்ட்டு போயிட்டு இருக்கோம். லைஃப்ல எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் கவலை இருந்தாலும் நீங்க பழனிக்கு வாங்க, கண்டிப்பா உங்களோட எல்லா குறையும் தீரும். அந்த ஆண்டவ மனசு வைப்பான், நம்ம வாழ்க்கை மாறும், நல்லா இருப்போம். எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் இவ்வளோ தூரம் நம்ம போகணுமாலாம் யோசிக்காதீங்க, கண்டிப்பாக வாங்க. நான் அதை அனுபவிச்சாங்கிற முறையில் சொல்கிறேன், மாற்றம் வந்தே தீரும். சரி ஃப்ரெண்ட்ஸ், நாம் பழனிக்கு போயிட்டு பார்க்கலாம். நான் வேண்டுதல் எல்லாத்தையும் உங்களுக்கு காமிக்கிறோம். எல்லாம் சாப்பிட்லான்னு சொல்லி வண்டி நிறுத்தி இருக்கிறோம். வீட்டில் இருந்தே நல்லா செஞ்சு எடுத்துட்டு வந்துட்டேன். நான் வந்து சப்பாத்தியும் லெமன் ரைஸும் செஞ்சு எடுத்துருக்கேன். கீழே ஒரு பெட்ஷீட் போட்டுக்கலாம் நம்ம உட்கார்றதுக்கு. சப்பாத்தி வாங்க சாப்பிடலாம். இப்ப நம்ம பழனி கிட்ட வந்துட்டோம் பாருங்க. பழனி மலை தெரியுது. இன்னும் கொஞ்ச தூரம் போனா நம்ம பழனி மலை அடிவாரத்துக்கு போய் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. எனக்கு நிறைவேற்றிட்டோம். அதையும் நம்ம பத்த வச்சுட்டு மேலும் இணைத்த
பயணிகள் மற்றும் ஏமாற்று பேருந்துகள் தங்களை தொடர்பு வந்தால் புகார் தெரிவிக்க வேண்டிய பெண்கள் தென்கொடி அலுவலகம் 1-4-5-2-4-2-2-3-6 வாட்ஸ்அப் எண் வேண்டுதல் நிறைவேற்றிட்டு நம்ம இப்போ கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறோம். சாமி பார்க்க போனோம் வாங்க. பழனியில் சாமி கும்பிட்டுட்டு நம்ம இப்போ வந்து கணக்கம்பட்டி ஜீவசமாதிக்கு வந்திருக்கிறோம். சர்பூர் பழனிச்சாமி அவர்கள் கோயிலுக்கு இக முந்தோ இனத்து மாதிரி இப்போ கணக்கம்பட்டிக்கு வந்து எங்கேயும் சாமி கும்பிட்டாச்சு நம்ம திருப்தியாக. சர்க்குரு சாமி இங்கே நிறைய பேருக்கு தெரியுதோ இல்லையே தெரியல, ஆனால் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் இது. பழனி வந்து எல்லாம் வந்துட்டு போங்க. எங்கள் சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு நாங்கள். இங்கே வந்து இந்த கோயிலில் அன்னதானம் நடக்கும் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும். நாங்கள் தான் போயிட்டுருக்கோம், வாங்க போய் பார்க்கலாம். அதே சந்தோஷம் உங்களுக்குலாம். மாமாவும் மச்சானும் கொஞ்சிக்கிறாங்க.